இப்போ நம்ம ராகுல் டிராவிட் வந்து அதிரடியா ஒரு பேட்டியை ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய அணி வந்து ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க, டோனியோட இடம் வந்து ரிஷப் பந்த்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு முடிவில் வந்து இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தப்பான முடிவாக வந்து படுது. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்து பல யங் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாமே வந்து கண்டுக்காமல் ரிஷப் பந்தை மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான விஷயம். சஞ்சு சாம்சன் வந்து இப்போ வந்து சமீபத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணிட்டு வராரு. இவருக்கு வந்து ஒரு சில வாய்ப்பு வந்து கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் டிராவிட் வந்து அதிரடியாக வந்து ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருக்காரு. இது எல்லாமே தாண்டி ராகுல் டிராவிட் வந்து சஞ்சு சாம்சனுக்கு ஒரு ட்ரைனராக இல்லாமல் பல விஷயம் வந்து இவர் வந்து இந்திய அணிக்காக பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து சொல்கிற விஷயத்தை வந்து பிசிசிஐ வந்து எப்படி தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் பெரிய கேள்வியாக வந்து இருக்குது. சஞ்சு சாம்சன் வந்து ஒரு சில மேட்ச்சில் வந்து ரொம்ப அதிரடியான இன்னிங்ஸை எல்லாமே வந்து ஆடி கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து ராகுல் டிராவிட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அதிரடியாக வந்து முன்ன வச்சிருக்காரு. ஸோ இதை பற்றி பிசிசிஐ வந்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரிஷப் பந்த்துக்கு வந்து ரிப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.